கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் 1/6/2021 ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலை வழிபாட்டுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். கடந்த 5 மாதங்களாக ஆண்டவர் நம் உடனிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி நம்மை இந்த புதிய மாதத்திலே காண செய்திருக்கிறார். ஆகினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்திலேயும் நாம் கடவுளை நோக்கி மன்றாடுவோம், ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் இருந்த ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலே நீர் எங்களை கொண்டு வந்து நிறுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுள்தாமே, இந்த வழிபாட்டிலே நீர் எங்களை இணைத்து கொண்டதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் கொடுத்திருக்கிற பிராணவாயுவுக்காகவும் காற்றுக்காகவும் உயிருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை இம்மட்டுமாக நீர் காண வைத்த எங்கள் ஆண்டவர், இனிமேலும் வருகின்ற நாட்களிலே தொடர்ந்து எங்களோடு உடன் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வழிபாடு முழுவதுமாக நீர் எங்களை ஆட்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். ஜூன் மாதம் 1ஆம் தேதி வழிபாட்டிற்கு தொடக்கமாக பாமலை ஆ கர்த்தாவே தாழ்மையாக என்ற பாடலை அனைவரும் இணைந்து பாடுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாகும். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து நாம் மகிழ கடவோம். திரியே கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரையுமே போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராக எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும் பெறே உமை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உமை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் புகழும் மாட்சிமையும் உண்டாவதாக, ஆமேன். பிழை அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் ஏமாற்றுவளாய் இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகும், உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன்,
இன்னுடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையினால் முழங்கார் படியிட்ட வண்ணமாகவோ அல்லது அமர்ந்த நிலையிலேயோ நாம் அனைவரும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சர்வபல கடவுளத்தில் நாம் அறிக்கை செய்வோம். இரண்டாம் பாவ அறிக்கையின் ஜபத்தை நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டார். வாழ்க்கையை சிறுபடுத்துக்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேட்டுதலையும் நமக்கு என்றென்றும் தந்தருள்வாராக, ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், அவர் பெயர் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் நாம் படிக்க கேட்போம். இந்த நாளுக்கு என கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27 அதிகாரம் வசனங்கள் 21-36 முடிய. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27 வசனங்கள் 21-. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிருந்தது. ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்போது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆயினும் நான் ஒரு தீவில் விழ வேண்டியதாயிருக்கும் என்றான். 14 ராத்திரி ஆனபோது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடுஜாமத்தில் கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. உடனே அவர்கள் விழுதுவிட்டு 20 பாகமென்று கண்டார்கள். சற்றப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுதுவிட்டு 15 பாகமென்று கண்டார்கள். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்றிருந்தார்கள். அப்போது கப்பல் ஆட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போட போகிற பாவனையாய் படவை கடலில் இறக்குகையில் பவுல் 100 அதிபதியையும் சேவக்காரரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். அப்போது போர் சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள். பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று பதினாலு நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாயிருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லோருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்போது எல்லோரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. அருளுரைக்காக நாம் ஆயத்தப்படுவோம்.
பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திருப்பெயர்னாலே ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கடந்த வருடம் ஆயருடைய திருப்பணியை நான் இந்த திருச்சபையில் ஆரம்பித்து ஒரு வருட காலங்கள் நிறைவேறி முடித்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 2021 இந்த காணொலியின் வழியாக உங்கள் மத்தியிலே நான் அருளரை ஆற்றுவதை குறித்து நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக நம்மை சுற்றிலும் அநேக துயர சம்பவங்கள், நம்மை குடும்பத்தை வாட்டுகின்ற பிரச்சனைகள், பொருளாதாரத்திலே அநேக சிதைவுகள் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலை, உடல் நலத்திலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலை, நம்ம உடன் வாழ்ந்த மக்களை நாம் அநேகரை பிரிந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட துயர சம்பவங்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறார், நம்மை வளப்படுத்துகிறார். நாம் இன்னும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை உடையவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். உங்கள் மத்தியிலே நான் இந்த மாதத்திலே முதல் நாளிலே சில வசனங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது திருப்பாடல்கள் சங்கீதம் 54:4 வசனம். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார், என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இந்த சங்கீதத்தை நாம் படிக்கின்ற பொழுது, வசனத்தை படிக்கின்ற பொழுது, நமக்கு ஆண்டவர் இரண்டு மிக முக்கியமான நிலைப்பாடுகளை நமக்கு தருகின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார், ஆண்டவர் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். சில நேரங்களிலே நமக்கு ஏதாவது ஒரு துணை நமக்கு வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையும் அல்லது வீடுகளில் இருக்கின்ற பொழுதும் நமக்கு யாராவது ஒரு துணை செய்ய மாட்டார்களா என்று நாம் எண்ணுகிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் நமக்கு துணைவராக இருக்கின்றார். இரண்டாவதாக, என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோரிடம் இருக்கின்றார். எனக்கு மற்றவர்கள் துணை செய்கிறார்கள், ஆண்டவரும் துணை செய்கிறார். இந்த உலகத்தில் எனக்கு துணை செய்பவர்களுடனும் ஆண்டவர் இருக்கிறார் என்கின்ற ஒரு அருமையான சத்தியத்தை நாம் இந்த பகுதியிலே காணுகின்றோம். நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் வாழ வேண்டும் என்பதற்காக உதவி செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்கள் அல்லது செவிலிமார்களுடனும் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லுகின்ற ஒரு அற்புதமான வசனத்தை நாம் இங்கே காணுகின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் உடன் இருக்கின்றார். இன்றைய நாளிலே ஒரு செய்தியை நான் கண்டு அதிர்ந்து போனேன். காரணம் என்னவென்று சொன்னால், அநேகர் தங்களது தெய்வங்கள், தாங்கள் வணங்கி வந்த தெய்வங்களினுடைய சிலைகளையும் அந்த சொரூபங்களையும் அல்லது ஓவியங்களையும் புகைப்படங்களையும் கொண்டு வந்து தெருவிலே போட்டு எரிக்கிறார்கள். இந்த கடவுள்கள் எல்லாம் எங்களுக்கு துணை செய்யவில்லை, எங்களுடைய உறவினர்களும் எங்களுடைய உற்றார்களும் இறந்து போனார்கள், இவர்களை இந்த கடவுள்களை வணங்குவது தவறு என்று சொல்லி அவர்கள் இப்படியாக அதிருப்தியிலே அவர்கள் எரித்து கொண்டிருக்கிறதை நான் கண்டேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ சூழ்நிலையிலே அல்லது கிறிஸ்தவத்தை மையமாக வைத்திருக்கிற நமது பக்தி எப்படி இருக்கிறது, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை திருமறை நமக்கு கட்டளையிடுகிறது, எப்படி சொல்லுகிறது என்பதை இந்த பகுதியிலே நாம் காணுகின்றோம். திருத்தூதுவர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27:21-27 வசனங்கள் வரை இன்றைக்கு நாம் பகுதியிலே நாம் தியானமாக எடுத்துக்கொள்வோம். இந்த காலை நேரத்திலே தியானமாக எடுத்துக்கொள்வோம். பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலனை குறித்து நாம் அறிந்திருப்பது என்ன? பவுல் அப்போஸ்தலன் ஒரு சிறந்த ஒரு அருளுரையாளர், பெரிய கல்விமான். அது மாத்திரமல்ல, ரோமையர் குடியிருப்பை அவர் உரிமையாக பெற்றவர். பவுல் அப்போஸ்தலனுக்கு இருந்த ஒரே தாகம், வேகம் என்னவென்று சொன்னால், அவர் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா இடங்களுக்கும் சென்று ஆண்டவரை அவர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் அறிவிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எண்ணினார். அதற்காகத்தான் அவர் எடுத்த முயற்சியிலே ஆசியா மைனர், ஆசியா தேசம் அல்ல, ஆசியா கண்டம் அல்ல, ஆசியா மைனர் என்பது வேறு, ஆசியா என்பது வேறு. ஆசியா மைனர் என்கின்ற இடத்துல அவர் எல்லா இடத்திற்கும் சென்று பெரும் கூட்டத் திரள்கள் மத்தியிலே அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார். ஆனால் அவருக்கு ஏற்பட்டது என்னவென்று சொன்னால், துயரமும் பிரச்சனமும் போராட்டமும் தான். சில நேரங்களிலே நான் ஆண்டவருடைய ஊழியத்தை தான் செய்கிறேன், ஆண்டவரை நம்பியிருக்கிறேன், ஏன் எனக்கு துயரம் வருகிறது என்று சொன்னால், இது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த இது முதலாவது சம்பவம் அல்ல, இது இறையடியார்கள் எல்லாருக்கும் நடைபெறுகின்ற சம்பவங்கள் தான். சில நேரங்களில் ஆண்டவர்
நமது சோதனைகளுக்கு மேலாக நம்மை சோதிக்காமல் சோதனையை யார் தாங்க முடியுமோ அவர்களை மட்டுமே சோதிக்கின்றார் என்று திருமறையிலே காணுகின்றோம். பிரியமானவர்களே, சோதனையை தாங்கக்கூடியவர்களை ஆண்டவர் சோதிக்கின்றார். இப்பொழுது பாருங்கள் இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய நிலைமையை. அவர் ஊழியத்தை தான் செய்கிறார். பவுல் ஒருவேளை ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், ஆண்டவரே நான் உமது ஊழியத்தை தானே செய்ய வந்தேன், ஏன் இப்படி நடக்க வேண்டும், ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட துயர சம்பவம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் ஒருவேளை கேட்டிருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. கடந்த நாட்களிலே 2000 நமது திருச்சபை நமது சென்னை பேராயத்திலே மறித்தார்கள். அவருடைய குடும்பங்கள் கேட்கின்ற கேள்வியும் இதுதான். இன்றைக்கு நமது திருச்சபையிலும் அநேக இளம் சகோதரர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்களும் கேட்பதுதான், நாங்கள் நன்றாகத்தானே இருந்தோம், இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைத்திருந்தோம், ஜபம் செய்தோம், ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி. பிரியமானவர்களே, இதற்கு பதில் என்னிடத்தில் இல்லை. ஆனால் ஆண்டவர் தாங்கக்கூடிய உறுதியான மனதை நமக்கு தருகின்றார். பவுல் அப்போஸ்தலனுக்கு அப்படித்தான் துன்பங்கள் ஏற்பட்டது. பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரிக்கு செல்லுகின்ற வேளையிலே அவர் கப்பலில் ஏறுகின்ற பொழுது நடைபெற்ற ஒரு சூழ்நிலையிலே சில குறிப்புகளை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த பகுதியை நாம் காணுகின்ற பொழுது அவர்கள் ஒரு பேய் புயலிலே அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். 14வது வசனம், 27வது அதிகாரம் 14வது வசனத்திலே பேய் புயலில் சிக்கி கொண்டு கவுதா என்கின்ற தீவுக்கு வருகிறார்கள். இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு புதிது. ஆனாலும் இதை நாம் இந்த இடங்களை நாம் அறிந்து கொள்வோம். கவுதா என்கின்ற இடத்துக்கு வருகிறார்கள். அப்படியெல்லாம் வருகின்ற பொழுது அந்த புயல் மிகவும் கோர சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது உயிருக்கு தப்பி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. பவுல் ஒரு கைதியாக இருக்கிறார். அவரோடு நிறைய சிறை கைதிகள் இருக்கிறார்கள். அப்படி சிறை கைதிகளையும் சரக்கு பெட்டிகளையும் அவர்கள் கொண்டு செல்கிற பொழுது சரக்கு பெட்டிகள் எல்லாவற்றையும் தூக்கி அவர்கள் கடலிலே வீச தொடங்குகிறார்கள். அவர்கள் மரண பயம் முகத்திலே வந்துவிட்டது. பவுல் ரோமாபுரியருக்கு சென்றால் அல்லது ரோம நகரத்திற்கு சென்றால் அவர் கொலை செய்யப்படலாம். ஒருவேளை அவருக்கு வாழ்க்கையில் மரணத்தை குறித்த பயம் ஒன்றும் இல்லை பவுல் அப்போஸ்தலனுக்கு. ஆனால் மற்றவர்களுக்கு அந்த பயம் இருக்கிறதை அவர் கண்ணால் காணுகிறார். கண்டு அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் சில வார்த்தைகளை, அவைகளை கொண்டு நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பவுல் ஒரு நடுங்கி கொண்டிருந்த அல்லது அலைகளுடன் மோதி கொண்டிருந்த மரண தருவாயில் இருந்த மக்களிடத்திலே பேசின வார்த்தைகளை இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே 1/6/2021 ஜூன் 1 உங்களோடு நான் பேச இருக்கின்றேன். முதலாவதாக 21வது வசனத்தை நாம் காண்போம் என்று சொன்னால், நண்பர்களே நீங்கள் நான் சொல்வதை கேட்டு கிரேத்து தீவை விட்டு புறப்படாமல் இருந்திருக்க வேண்டும். அப்பொழுது இந்த கேடும் இழப்பும் நமக்கு நேர்ந்திருக்காது. அப்போஸ் நடபடிகள் 27வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். இப்பொழுதும் நீங்கள் மன உறுதியுடன் இருக்குமாறு உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறேன். முதலாவது அறிவிப்பு அல்லது முதலாவது வார்த்தை நமக்கு திருமறையிலிருந்து பவுல் அப்போஸ்தலன் வாயிலிருந்து கடவுள் வழிய கடவுள் நம்மிடத்தில் பேசுவது என்னவென்று சொன்னால், நீங்கள் மன உறுதியுடன் இருங்கள். மன உறுதி என்றால் என்ன? ஒருவேளை பார்ப்பதற்கு உடல் மிகவும் பயங்கரமான பலசாலியாக இருக்கலாம். ஆனால் மனதில் ஒருவேளை உறுதி இல்லை என்று சொன்னால் அவரால் எதையும் சாதிக்க முடியாது. மன வலிமை என்பது வேறு, உடல் வலிமை என்பது வேறு. சில பேர் உடலிலே வலிமையாக இருப்பார்கள், மனதிலே ரொம்பவும் வலிமையற்றவர்களாக இருப்பார். சிலர் வலிமை உடலிலே வலிமையை மனதிலே அதிகமாக உறுதியாக இருப்பார்கள். அவர்கள் மிகவும் பயங்கரமாக இருப்பார்கள். ஆனால் உடல் அளவிலே அவர்களுக்கு பெரிய அளவிலே ஒன்றும் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இங்கே சொல்கிறார், மன உறுதியுடன் இருங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே ஆண்டவர் நம்மை மன உறுதியுடன் இருக்க சொல்லுகிறார். காரணம் என்ன? நமக்கு அடுத்தது செய்ய வேண்டிய கடமைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆகினாலே மன உறுதியுடன் இருங்கள். இரண்டாவது பாருங்கள், உங்களுக்கு உங்கள் எவருக்கும் ஆபத்து நேரிடாது. கப்பலுக்குத்தான் இழப்பு நேரிடுமே தவிர உங்களுக்கு ஆபத்து நேரிடாது. நன்றாக கவனிங்கள் இந்த வசனத்தை. உங்களுக்கு நீங்கள் மன உறுதியுடன் இருங்கள். இரண்டாவது சொல்கிறார், கப்பலுக்குத்தான் இழப்பு நேரிடும். கப்பல் ஒன்றுமில்லாமல் கூட போகலாம், ஆனால் உங்கள் உயிருக்கு எந்த விதமான இழப்பும் ஏற்படாது என்று சொல்கிறார். பிரியமா, இந்த வார்த்தையை கேட்கின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒருவேளை எல்லா செல்வத்தையும் கூட்டி என்னுடைய கணவரோ அல்லது என்னுடைய உறவினர்களோ அவர்கள் திரும்பமாக வருவார்கள்
என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களாக ஒருவேளை நாம் இருப்போம் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை கப்பலுக்கு சேதம் ஏற்படலாம், ஒருவேளை உன்னுடைய பொருளாதாரம் சீர்குலைந்து போகலாம், ஆனால் உயிர் எக்காரணத்தை கொண்டும் அது சேதப்படாது என்று சொல்லுகிறார். 23வது வசனத்திலே, என் மேல் உரிமையுடையவர்கள் நான் வழிபடுமாறு கடவுளின் தூதர் நேற்றிரவு என்னிடத்தில் வந்து பவுலே அஞ்சாதீர் என்று சொல்லி அவர் சொன்னார். சீசருக்கு முன்பாக நீ நிறுத்தப்படுவாய். அஞ்சாதீர் என்ற வார்த்தை, பயப்படாதே என்ற வார்த்தை இங்கே காணுகின்றோம். முதலாவது மன உறுதியுடன் இருங்கள். இரண்டாவது சொல்ல உயிருக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாது என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக அவர் பயப்படாது என்றும் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பயத்தினால் இந்த கொரோனா வியாதியிலே மரித்து போனவர்கள் எக்கச்சக்கமானவர்கள். அநேகர் பயத்தினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு ஒன்றுமில்லை, ஆனாலும் எனக்கு என்னை சுகப்படுத்துங்க, இந்த பயத்தினாலே சென்று மருத்துவமனையில் கேட்கிறார்கள், எனக்கு அனுமதி கொடுங்கள். டாக்டர் பார்க்கிறார், உங்களுக்கு ஒன்றுமில்லை, நீங்கள் நன்றாக இருக்கிற வீட்டிலேயே இருந்து நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இல்லை இல்லை, நான் மருத்துவமனையில் இருக்கிறேன். நேற்று தினத்தில் ஒருவர் பேசி கொண்டிருக்கிற பொழுது அவர் இப்படியாய் சொன்னார். இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் மக்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள், பயப்படாதே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கூட அதே வார்த்தைகளை நான் கேட்டு பயப்படாதிருங்கள் என்று தூதர்கள் சொன்னார்கள். அதே வார்த்தையில நாம் இப்பொழுதும் கேட்கிறோம், பயப்படாதிருங்கள் என்று பவுலோ அப்போஸ்தலன் அன்றைக்கு இருந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார். நான்காவதாக, ஆண்டவர் உங்களை காப்பாற்றப் போகிறார், உம்மோடு கூட கப்பலில் உள்ள அனைவரையும் கடவுள் உம் பொருட்டு காப்பாற்றப் போகிறார். பவுலப்போஸ்தலனின் வழியாக அந்த கப்பலில் இருக்கின்ற மொத்த மக்களும் காப்பாற்றப்படுகிறார்கள். ஒருவருடைய விசுவாசம் அந்த குடும்பத்தை முழுவதுமாய் ரட்சிக்கிறது. பவுலப்போஸ்தலனுடைய விசுவாசத்தினாலே மற்றவர்கள் காப்பாற்றப்பட போகிறார்கள். எவ்வளவு அழகான வசனம் பாருங்கள். பெரியமானவர்களே, உங்களுடைய ஜபத்தின் வழியாக, உங்களுடைய விசுவாசத்தின் வழியாக ஒருவேளை வேறொருவர் காப்பாற்றப்படலாம். அநேக ஜபம் நடந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேராயர்கள் ஆயர்கள் எல்லாம் ஜப கூடுகைகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள். சின்ன சின்ன ஃபெலோஷிப்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல பிரேயர் நடந்து கொண்டு வருகிறது. எதற்காக? அவருடைய விசுவாசத்தை கண்டு ஒருவேளை ஆண்டவர் மற்றவரை ரட்சிக்கலாம். அநேக சுகப்பட்டிருக்கிறார்கள், சிலர் மரித்திருக்கிறார்கள், அது உண்மைதான். ஆனால் பலர் அந்த ஜபத்தின் வழியாக அவர்கள் மீண்டு வந்திருக்கிறார்கள். வயதானவர் ஒருவர், 81 வயது, அவருடைய துணைவியார் அவருக்கு 76, அவர் மருத்துவமனையில் சிஎம்சியிலே அனுமதிக்கப்பட்டார். கடந்த ஈஸ்டர் தினங்களுக்கு முன்பாக கன்வென்ஷனில் பேசுவதற்காக வந்த ஒரு ஆயர், 81 வயது, அவர் வீட்டுக்கு சென்ற பொழுது கொரோனா அவரை தாக்கியது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் சொல்லுகிறார், கர்த்தரனை விடுவித்தார், என் ஜபங்கள் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரும் சொல்லுகிறார், உன் நிமித்தமாக இந்த மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். கடைசியாக 5வதாக, எனவே நண்பர்களே, மன உறுதியுடன் இருங்கள், நான் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், அவர் என்னிடம் சொன்னவாறே நடக்கும் என்று அவர் சொல்கிறார். நான் கடவுளிடம் நம்பிக்கை கொள்கிறேன். இயேசு ஒரு முறை சொன்னார், நீங்கள் கடவுளிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலையும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்கிறார். 5 குறிப்புகளை இந்த மாதத்திற்கு நாம் தொடர்ந்து நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டே வருவோம். முதலாவது சொல்லுகின்ற வார்த்தை, மன உறுதியுடன் இருங்கள். இரண்டாவதாக, உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. மூன்றாவதாக, நீங்கள் பயப்படாமல் இருங்கள் என்று சொல்லுகிறார். நான்காவதாக, உங்கள் நிமித்தமாக, பவுலப்போஸ்தலன் நிமித்தமாக நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். என் நிமித்தமாக நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். 5வதாக சொல்லுகிறார், இதோ நான் என்ன செய்ய போகிறேன், கடவுளிடத்திலே நம்பிக்கை கொள்ளுங்கள், நான் கொண்டிருப்பதைப் போல நீங்களும் நம்பிக்கை கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்கள், இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். லாக்டவுன் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை அடுத்தது என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் நாம் மிகவும் பாதுகாப்போடு நம் வாழ்க்கையை நடத்த அரசு சொல்லுகின்ற அத்துணை விதிமுறைகளையும் நாம் உள்ளடக்கி வாழ நாம் அறிவுறுத்தப்படுகிறோம், நாம் கண்டித்து உணர்த்தப்படுகிறோம். அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அனாவசியமாக வெளியே செல்வது, தேவையில்லாமல் கிருமிகளை வீட்டுக்குள்ளே கொண்டு செல்வது அல்லது வேறு இடங்களுக்கு செல்வது, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவைகள். அவசியமானால் மட்டும் செல்லுங்கள், அவ்வளவுதான். பெரியமானவர்களே, நமது திருச்சபையில் அநேக மக்கள் மரித்திருக்கிறார்கள்.
நான் அவர்களுக்கு என்ன வார்த்தைகளை சொல்வதென்று தெரியவில்லை. ஆனாலும் அவர்களுக்காக நீங்கள் இறைவேண்டல் செய்யுங்கள். அவர்களுக்காக அனுதினமும் நீங்கள் மன்றாடுங்கள். தொலைபேசியில் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறுங்கள். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமீன். அருளுரையை கேட்ட நாம் அனைவரும் சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கனிமிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்துபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிவுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொழுது எழுந்தார். தேவனா பிதாவாகிய வலதுபாசத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நாம் தொடர்ந்து இறைவேண்டல் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமன்றிருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, பிரசுத்தம் பரமிடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று பத்தங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற நாங்கள் மணிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மணி. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீவினது ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றைக்குடையங்களே. ஆமேன். ஆண்டவரையும் அது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், முது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும், நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரையும் அது ஜனத்தை ரட்சியும், உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். கடவுளை அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறொருவரும் இல்லை. கடவுளே எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உமது பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். ஜபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் முதலாம் தேதியிலே நீர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். பவுல் அப்போஸ்தலன் வழியாக ஒரு குடும்பம், ஒரு குழுவினர் பாதுகாக்கப்பட்டதை போல எங்களையும் நீர் பாதுகாத்தருளும். சுவாமி, நீர் அஞ்சாதீர் என்கிறீர். எங்களுடைய உயிரை நீர் பிடித்து வைத்திருக்கிறீர். அது மாத்திரமல்ல, நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து காத்தலும். இந்த மாதம் முழுவதுமாக உமது கரங்களிலே எங்களை ஒப்படைக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் காத்தரும். எங்களை எல்லா விதமான நன்மைக்குள்ளாக மட்டுமே நீர் வழிநடத்தும். சுவாமி, எங்களால் இந்த சோதனைகளை தாங்கக்கூடாது. ஆண்டவரே, எங்களால் தாங்க இயலாது. சுவாமி, எங்களுக்கு வலுவும் இல்லை, எங்களுக்கு பொருளாதாரமும் இல்லை. ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்தரும். உமது கரங்களிலே எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீங்கள் வழிநடத்தும். இயேசுவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆமேன். ஆண்டவரின் இறையாசியை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அருள், தூயாவின் கூட்டுறவு இன்றும் என்று சதா காலம் நம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. இந்த வழிபாட்டுக்கு நிறைவாக முடிவு கவிகள் நாளை நாம் பாடுவோம். Yeah.
யாவரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமுடைய பரிசுத்த பெயரை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல செயல்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு நாம் கர்த்தரிடத்தில் இணைந்து வாழ்வோம். ஆமேன்.